Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara ஓம் என்னும் சக்தி. ஓம் என்ற மந்திரத்திற்கு மிகுந்த சக்தி உண்டு என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். அதை மேலும் என் அனுபவத்தில் உணரும் சந்தர்ப்பமும் எனக்கு கிடைத்தது. நாம் உடல் நலம் குன்றி ஆஸ்பத்திரியில் இருப்பவர்களையும் அதேபோல் வீட்டில் படுத்திருப்பவர்களையும் காண செல்கிறோம். அப்போது நாம் அவர்களுக்கு என்று ஆரஞ்சு அல்லது ஆப்பிள் என்று ஏதாவது வாங்கப் போகிறோம். சில சமயம் ஹார்லிக்ஸ் பாட்டிலும் வாங்கி செல்கிறோம். எனக்கு தெரிந்தவர் டெல்லி அருகில் குர்கான்வில் ஒரு 10 நாளாக படுத்த படுக்கையாக இருந்தார். நல்ல ஜுரம். அவர் வீட்டில் ஒரு திருமணம் வெகு சமீபத்தில் நடக்க இருந்தது. நான் அவரை காண ஆப்பிள் வாங்கி வந்தேன். அப்போது மும்பையில் ஒரு மகானை சந்தித்ததும் அவர் கூறியதும் என் ஞாபகத்திற்கு வந்தது. யாராவது உடல் நலம் குன்றி வியாதியுடன் படுக்கையில் வீழ்ந்திருக்கும் போது ஏதாவது பழத்தை வாங்கி அதை கட்டை விரலும் ஆள்காட்டி விரலாலும் பிடித்து கொண்டு வலது கையினால் அதன் மேல் ஓம் என்று எழுதிவிட்டு அதை 108 தடவையோ அல்லது 1008 தடவையோ உருவேற்றி பின் வாயால் ஊதிவிட்டு அந்த பழத்தை அந்த நோயாளிக்கு அளிக்க அவர் விரைவில் குணமடைந்து விடுவார். அந்த பழத்தை கொடுக்கும்போது மிருத்வச்சய மந்திரத்தை சொல்லி மனதார பிரார்த்தித்து கொடுக்க வேண்டும். அந்த பெரியவர் சொன்னதை நான் பார்க்கப் போகும் நோயாளியிடம் முயன்று பார்க்க எண்ணினேன். மிகவும் ஸ்ரத்தையாக அதன்படி செய்தேன். ஆஹா, என்ன ஆச்சரியம்! 2 நாளில் ஜுரம் போய் அவர் திருமணத்திலும் கலந்து கொண்டார். எல்லாம் நம்பிக்கைத்தான். இதை சிலர் காக்கா உட்கார மரம் விழுந்தது போலும் என்று எண்ணலாம். எனக்கு இந்த ஓம் பலித்தது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.